ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளில் நிறைய பேர் நம்ம அதிகமாகவே ஏர்ன் பண்ணுவோம், 5000, 10000, 100000, 2 லட்சம் கூட ஏர்ன் பண்ணுவாங்க. பட் கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம காசு எங்கே போகுது அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. ஸோ தட் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பணமே நமக்கு தெரியாமல் செலவாகும்போது சேமிக்கிறதுலையும் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ தட் நம்மளோட பணம் எங்கெங்கே செலவாகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நம்ம ஒரு பட்ஜெட் போட வேணும். அது என்னென்னா, டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஆகிற செலவு கூட நீங்கள் ஒரு நோட்புக்கில் அல்லது உங்களோட மொபைல் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் உங்களோட வருமானம் என்ன, இன்கம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது, எக்ஸ்பென்சஸ் செலவு எவ்வளவு ஆகுது, ரெண்டையுமே தனித்தனியாக நீங்கள் எழுதி வைக்கலாம். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான செலவு எங்கே ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதையும் குறைக்க ட்ரை பண்ணணும். அல்லது உங்களோட இன்கமையும், அதே சமயம் இன்கமையும் எங்கே அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம இதில் டெய்லி இன்கம் எக்ஸ்பென்சஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம், பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், பால் வாங்குகிறோம், அன்றாட க்ரோசரிஸ் வாங்குகிறோம், கிளாத்ஸ் வாங்குகிறோம், எது வாங்கினாலும் அன்னைக்கான செலவை அப்போவே நோட் பண்ணி வைக்கணும். ஸோ தட் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நீங்கள் இதை ஹெசிடேட் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம காசு நமக்கு தெரியாமல் எங்கே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இன்கம் இன்கம் எங்கெங்கேருந்து வருது, அதாவது வீட்டு வாடகையாகவோ, மாத சம்பளமாகவோ, அல்லது இது போன்ற வேறு ஏதாவது வழியிலையோ ஒரு இன்கம் வருது, அது பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வருது, அது போல் வேறு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்மையும் நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்க்க முடியும். ஸோ தட் இந்த அமௌண்ட்டில் ஒவ்வொரு மந்த் எண்ட் ஆகும்போது அல்லது வீக் எண்ட் ஆகும்போது எங்கெங்கே என்னென்ன செலவுகள் ஆயிருக்கு, இதில் என்னென்ன தேவையற்ற செலவுகள் அல்லது நமதுக்கு அதாவது நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீட்ஸ்னால் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது, வான்ட்ஸ்னால் நமக்கு ஜஸ்ட் லைக் இந்த பொருள் நம்ம எப்போவாவது வாங்குவோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்குறது, சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். ஸோ தட் நீட்ஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு வான்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் நம்மளோட சேவிங்ஸை அதிகம் பண்ணலாம். நீட்ஸ்னால் என்ன, எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம இப்போ ஒரு ஷோரூம் போகிறோம், ஒரு ட்ரெஸ் ஷோரூமே போகிறோம், நமக்கு தேவை ஒரு ட்ரெஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் பக்கத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் நம்ம வாங்குறது. அப்படி வாங்கினால நம்ம பட்ஜெட்டில் துண்டு விழும், நம்ம பட்ஜெட் எகிரும். ஸோ தட் நம்மளோட சேவிங்ஸும் கம்மியாகும். ஸோ தட் நம்மளோட தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணும்போது நம்ம அதிகமான பணத்தை சேமிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அதாவது மாதம் மாதம் நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைச்சி அதை எஸ்ஐபியின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை, பெரிய கார்பஸை சேர்க்க முடியும். நீங்கள் ஒரு மந்த்லி 500 சேர்த்துனா கூட போதும். நம்ம பெரிய இன்கம் அந்த ஏதாவது பெரிய சேவிங்ஸ் ஒன்றும் பண்ண வேண்டிய, ஜஸ்ட் மந்த்லி 500 சேர்த்துனா கூட ஒரு உங்களுக்கு ஒரு பின்னாளில் ஒரு 10-20 இயர்ஸ் கழித்து ஒரு பெரிய க்ரோர் கணக்கில் ஒரு அமௌண்ட் சேர்த்த முடியும். இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை எஸ்ஐபி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எஸ்ஐபி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.